பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேத்துக்கு இருக்குது. கடன் அப்படின்னாலே இந்த கடன் பிரச்சனைக்கு எல்லாமே சொல்லக்கூடியது திருச்சியறை. இந்த திருச்சியறை சாரபரமேஸ்வரர் அப்படிங்கிறது கும்பகோணத்தில் வந்து எல்லாமே நம்ம வழிபாடு பண்ணுறது எல்லாமே ரெகுலராக போயிருப்பீங்க. இதை என்னடா இந்த கடன் பிரச்சனைக்கு கம்பல்சரி போய் ஏழு தீபம் ஏற்றி ஏழு முறை அந்த பிரகாரத்தை சுற்றி வந்து சரிங்களா வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லது. இது என்ன கிழமையில் இந்த திருச்சியறை போகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் பூச நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் நீங்கள் திருச்சியறை சென்று வந்தால் ஒரு முறை சென்று வந்தாலே கடன் கம்மியாகும். 9 முறை போய் சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. பொதுவாகவே 6வது லக்னத்துலேயோ அல்லது லக்னத்துக்கு ஏழிலையோ இருக்கும்போது பெரும்பாலும் கடன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ கடன் இருந்துக்கிட்டே இருக்கீங்கிறத தகுதிக்கு உட்பட்டு வாங்கி அதை சுப கடனாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. ஓகே, அப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி கடன் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு அதை அந்த கடன் குறையிறதுக்கு இந்த மாதிரி திருச்சியறை போயிட்டு வர்றது நல்லது. அதுக்கடுத்து பூச நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வர்றது நல்லது. இதை தாண்டி இந்த கடன் பிரச்சனைக்கு உங்களுக்கு தான தர்மங்கள் ஏதாவது கொடுக்கலாமா சார் அப்படின்னா விநாயகர் கோவிலில் கொள்ளு தானம் கொடுக்கறது சிறப்பு. அதே மாதிரி பிராமணர்களுக்கு அல்லது யாக வேலி பண்ணுற பூஜை பண்ணுறவங்களுக்கு யாருக்காவது தர்பை புல் வாங்கி கொடுக்கறது பெஸ்ட்டு. அதுக்கடுத்து காவி வேட்டி துண்டு சன்னியாசிகளுக்கு 7 பேத்துக்கு காவி துண்டு அல்லது காவி வேட்டி வாங்கி கொடுக்க கடன் நிவர்த்தியாகும். அதே மாதிரி சன்னியாசிகள் மட்டும் இல்லாமல் மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உணவு கொடுக்க அல்லது அவங்களுடைய தாடி சரி முடிவெட்ட சரிங்களா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப இதாக அவங்க மனநல பாதிக்கப்பட்ட ரோட்டில் இருப்பாங்க அவங்கள கூட்டு போய் முடி திருத்தம் செய்து விட அந்த செலவை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கடன் நிவர்த்தியாகுது. இதெல்லாம் அற்புதமான பரிகாரம், நல்ல ரிசல்ட் இருக்குது, செஞ்சு பாருங்கள்.